ஹலோ, ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான குழி பணியாரத்தோட ரெசிபி. இதை வந்து கார பணியாரம்னு சொல்லுவாங்க. இதோடைய இன்க்ரீடியன்ஸ் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணுறேன். இதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் கேரட், பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, கடலப்பருப்பு, கருவேப்பிலை, உப்பு, எண்ணெய், இட்லி மாவு. ஸோ இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதோடைய எல்லா அளவுகோலும் மெஷர்மெண்ட்டும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுறேன். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள். ஸோ இது எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை சூட் பண்ணிவிட்டு அதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஸோ இதை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு நான் இதில் ஆட் பண்ணுவேன். இப்போ நல்லா கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கடலைப்பருப்பு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும். ஆன பிறகு இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் வெங்காயமும் ஆட் பண்ணிக்குவேன். இப்போ வெங்காயம் வந்து நல்லா ஒரு டிரான்ஸ்லூசன்ட் ஆகிற வரைக்கும் இதை வறுக்கணும். ஸோ இது கரிஞ்சு போகக்கூடாது, டிரான்ஸ்லூசன்ட் ஆனால் போதும். ஸோ அதனால் நல்லா இது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது பச்சை வாசனை போய் டிரான்ஸ்லூசன்ட் ஆன பிறகு கட் பண்ணி துண்டு துண்டாக நெருக்கி வச்சுருந்த பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இங்கே வந்து நான் வந்து கேரட்டை வந்து கிரேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த கேரட்டையும் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த கேரட்டில் கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணியெல்லாம் போகணும். ஸோ நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கிட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை தூவிடுங்க. கொத்தமல்லியை தூவிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. சூடோடவே வந்து கொத்தமல்லியை போட்டோம்னா அது நல்லா அது கூடவே வதங்கிடும். ஸோ அதனால தான் கொத்தமல்லி இதிலே ஆட் பண்ணி வச்சேன். இப்போ நல்லா வதக்கிட்டு இப்போது இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் கேரட் எல்லாம் வந்து மாவோடு கலந்துருங்க. இப்போது இந்த கேரட் வெங்காயம்லாம் வந்து இந்த மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அதனால் நல்லா 1-4 தடவை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு குழி பணியார சட்டி எடுத்து ஸ்டவ் மேலே வச்சுக்கோங்க. என்கிட்ட இருக்கிறது இது நான் ஸ்டிக் பாத்ரூம். ஸோ அதனால் இதில் நான் அவ்வளோ எண்ணெய் போடல, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் போட்டுவிட்டு இதில் இந்த மாவு வந்து ஈக்குவலாக எல்லா குழியிலையும் ஊற்றிடுவாங்க. இப்போ இது ஒரு 3-4 நிமிஷம் பக்கம் வேகட்டும். இது நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ ஒரு 3-4 நிமிஷம் பக்கம் நல்லா வேகட்டும். இப்போ மூடி எடுத்துட்டு இந்த குழி பணியாரத்தை வந்து நல்லா டேர்ன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் இப்படி டேர்ன் பண்ணி விட்ட பிறகு அது மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் விட்டு மறுபடியும் 2 நிமிஷம் பக்கம் அது நல்லா வேகட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆன பிறகு மூடி எடுத்து
எடுத்துட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது இது போல் ஒட்டாமல் வரும், அப்போ இது கம்ப்ளீட்டாக குக் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் இது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இது நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சூடாக சர்வ் பண்ணலாம். இது இது வந்து நீங்கள் ஒரு காரை சட்னி இல்லை தேங்காய் சட்னி பொட்டுக்கல்லடி சட்னி இது எல்லாத்துக்கூடவும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் ஸ்நாக்ஸ் டைமுக்கு எல்லா எல்லாத்துக்குமே நீங்கள் இதை ஈஸியாக சர்வ் பண்ணலாம். இது சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.